சென்னையில் மழைநீர் தேங்காமல் இருக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து நடைமுறைப்படுத்த இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் தாம்பரம் பல்லாவரம் ஆலந்தூர் மாதவரம் தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சமீபத்தில் பெய்த மழையால் வேளச்சேரியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்ததாக சுட்டிக்காட்டினார் வளர்ச்சி அடைய விரிவான திட்டியறிக்கை அரசு இன்றைக்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக நல்ல சாலை வசதி கழிவு நீர் அகற்ற வசதி மழை நீர் வடிகால் வசதி தெருவிளக்கு வசதி இப்படி அடிப்படை தேவைகள் எழுது எந்த பக்கம் வேணுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்க அரசு திட்டமிட்டு இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டுகின்றன தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி பாதாள சாக்கடை திட்டம் நிறைவு பெற்றிருப்பதாகவும் சென்னை மாநகர மக்கள் சுபிட்சமாக வாழ விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் முன்னூற்று எட்டு சாலை பணிகள் இருநூற்று நாற்பத்தி ஏழு சிமெண்ட் கான்கிரீட் சாலை பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் நூற்றி எழுபத்தி மூன்று பூங்காக்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்